ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் போலி வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஆல்ரெடி வந்து பருப்பு போலி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்தளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் கிட்டக்க நெய் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லா வாசமாக இருக்கிற ஆயில் வந்து எடுத்துக்காதீங்க. சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லைன்னா லைட் ஃப்ரை ஆயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப திகட்டிடும். நல்லா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, மைதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயிலோ இல்லை நெய்யோ விட்டு நம்ம பிசையும் போது கொஞ்சம் நம்ம வந்து ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது நல்லா சாஃப்ட் ஆகும் மாவு. அதுக்காண்டி தான் வந்து மாவு பிசையும் போது நம்ம வந்து ஆயில் சேர்க்குறோம். இப்போது நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து கலருக்கு வந்து எல்லோ கலர் வந்து பவுடர் ஆட் பண்ணுவாங்க. சில பேர் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு கலருக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கலர் வந்து பருப்பு போலியை பொறுத்த வரைக்கும் சேர்த்தனா நல்லாயிருக்கும். தேங்காய் போலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலர் வந்து எப்பையும் போல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்தளவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 15-30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட போகிறோம். அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா வந்து குளூட்டன் ஃபார்ம் ஆகி சாஃப்ட் ஆகும். இருக்கிற ஸ்டஃபிங்க்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து அச்சு வெள்ளத்தை வந்து தட்டி எடுத்திருக்கேன். ஏலக்காய் வாசனைக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ போலி நீங்கள் வந்து எத்தனை பேத்துக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வந்து மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்தாச்சு. இது கூட தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளுக்கு வந்து கையால் சேர்த்து பிசையும் போதே உங்களுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆயிரும் ரிமைனிங் உள்ளது எல்லாமே. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வாசனைக்கு நெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து இதில் சின்ன சின்ன உருளையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இது வந்து மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக வந்து நெய் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போலி வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கலாம். மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஓ
அப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பூரணத்தை வந்து நடுவில் வந்து ஸ்டஃபிங்க்கு வச்சுக்கலாம். எல்லா ஓரத்தையும் மடித்து விட்டு இந்த வந்து தட்டி எடுத்துக்கலாம். தவா வந்து சூடுபடுத்திருக்கேன். இப்போ வந்து இது சூடானோ நம்ம தட்டி வச்சோடனே அந்த போலியை இதை போட்டுரும். எவ்வளோ சாஃப்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் சைடில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி நம்ம போட்டு வேக வச்சுக்கணும். ஈவனாக கலர் வந்து ஈவனாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாம் வெந்துருச்சு, நம்ம இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்க, எல்லா பூலையும் வந்து இந்த அளவுக்கு போட்டு எடுத்துட்டேன். நான் வந்து கலர் எதுவுமே சேர்க்கலை, இருந்தாலும் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.